மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கை வச்சு கடலை மாவை வந்து ரெண்டு பங்கு, அரிசி மாவு வந்து ஒரு பங்கு, ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு, ஒரு பக்கம் கப்பு வந்து பச்சரிசி மாவு. அந்த மாதிரி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து அந்த மாவை வாங்கிட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கை மட்டும் அந்த ஒரு விசில் வேக வச்சு இந்த மாதிரி வந்து மழை நேரத்துக்கும் நமக்கு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் தேவையோ அப்போல்லாம் வந்து இதை செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம வீட்டில் எல்லோரும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. மழை காலத்தில் வந்து நம்ம திடீர்னு வந்து நமக்கு ஏதாவது சுட சுட சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு போண்டா வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, அதுக்கு வந்து வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் மூணு, இஞ்சி ஒன்று, தேவைக்கேற்ப உப்பு ஒன்று. இந்த அளவுக்கு அரை டம்ளர் ஒரு 100-150 ml கிட்ட தண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்து குக்கரில் வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு வெட்டி வெட்டி வச்சாச்சு. இப்போ வந்து குக்கரை எடுத்து மூடிடலாம். குக்கர் மூடி எடுத்து குக்கரை மூடிட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கேஸ் குக்கரில் வந்து ஆவி வந்துடுச்சு. இப்போ வெயிட் எடுத்து வெயிட்டு போட்டுக்கலாம். எடுத்து பார்க்கணும், எடுத்து பார்த்தா தான் சரியான குசுன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா சரியான நிலமையில் அது இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு விசில் வந்துடுச்சு, கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆறிப்போச்சு, நல்லா வந்து குக்கர்லேருந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து உரித்து உரித்து இந்த மேலே இருக்க தோலை வந்து இந்த மாதிரி உரித்து உரித்து இந்த மாதிரி எடுத்தார். இப்போ வந்து எல்லா தோலையும் வந்து உருளைக்கிழங்குலேருந்து உரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு கடாயில் வச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் ஊற்றி இப்போ கருவில் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து உப்பு எடுத்து உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா அந்த மாதிரி அமுக்கி அமுக்கி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து இப்போ வந்து நம்ம உதுத்து வச்ச இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து வதக்கி வதக்கி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இதில் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. எல்லாம் வந்து எல்லாம் கலந்து தட்டில் வச்சாச்சு. இதை வந்து இந்த மாதிரி வந்து உருண்டை உருண்டையாக உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி வந்து உருண்டை உருண்டையாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வந்து எடுத்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி உருண்டை உருண்டையாக வந்து உருண்டை பிடிச்சி சின்னதாக சின்ன சின்ன பால்ஸாக சின்ன சின்ன பால்ஸாக அப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இப்படி வச்சு வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து அமுக்கிட்டு இந்த மாதிரி வந்து உருண்டை உருண்டையாக உருண்டை பிடிச்சி வச்சோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. தேவைக்கேற்ப வந்து உப்பு போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் 50 கிராம் அளவுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம், அதை எடுத்து போட்டுடலாம். வந்து பாதி அளவு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்து போட்டுக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பச்சரிசி மாவும் கடலை மாவும் வாங்கிட்டு வந்து இந்த மாவு எல்லாத்தையும் வந்து கிண்டி கிண்டி விட்டுடலாம். எல்லாம் மாவு உப்பு எல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ப வந்து தண்ணியை வந்து இதெல்லாம் தண்ணி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வந்து நம்ம வந்து இந்த கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும் வாங்கிறது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவிக்கிறது, இதுதான் வேலை. இது
இதுதான் வந்து பதம் வந்து இந்த இட்லி மாவு மாதிரி வந்து பிணைஞ்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து மாவு உருவாக்குறது, இதுதான் வந்து பதம். இதுதான் வந்து இந்த இதுக்கு போண்டாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு இதுதான் வந்து பதம். இது என்ன வந்து சின்ன கடாயில் கொதிக்க வச்சிட்டோம், சின்ன கடாயை இரும்பு கடாயை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேஸ் அளவு வந்து சிக்கனமாக இருக்கும். பெரிய கடாயினா நிறைய எண்ணெய் ஊற்றி நிறைய நேரம் கொதிக்க வைக்கணும். இதுனா சின்ன கடாயினா வேகமாக வந்து கொதிக்க வச்சு டக் டக்னு போட்டு எடுத்துடலாம். இதே நம்ம உருளைக்கிழங்கு வந்து எடுத்து இந்த உருண்டையை எடுத்துக்கிட்டோம், இந்த உருண்டையை வந்து இதில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மூணு இந்த விரலை வச்சுக்கிட்டு, இந்த மூணு விரலை வச்சு நல்லா அப்படி பரட்டி எடுத்துக்கிட்டு, வெறும் அந்த மூணு விரலை மட்டும் இந்த மாதிரி வந்து மூணு விரலை இந்த மட்டும் எடுத்துட்டு, இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி பரட்டிக்கிட்டு ஒரு மூணு விரலை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்து பக்கத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா வேகிறதுனால நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது. கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா பபுள்ஸ் வந்து நின்றோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேஸ் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சமைங்க. வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா மழை நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து இந்த இதை வந்து பரட்டுறது வந்து இப்படி பட்டி பட்டி எடுத்துக்கோங்க. இந்த மூணு விரலை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மூணு விரலை இதை யூஸ் பண்ணி இப்படி எடுத்து மேலேருந்து இப்படி எடுத்து இப்படி போட்டுருங்க. வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். கரெக்டான பக்குவம் வந்துச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இது வந்து விருதுநகர் ஆட்சி சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.